வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோம்மேடு ஸ்வீட் அப்பம். அதை எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய டம்ளரில் ஒரு கிளாஸ் மைதாவும், அப்புறம் நார்மல் டம்ளரில் வந்து ஒரு கிளாஸ் சர்க்கரை, ஒரு கிளாஸ் ரவை, ஒரு கிளாஸ் பால், ரெண்டு ஏலக்காய். இதை வச்சு தான் அப்பம் செய்ய போகிறோம். இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் மைதாவை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அடுத்து ஜீனி, அடுத்து ரவை, அடுத்து ரெண்டு ஏலக்காய். அதை தட்டி தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செய்கிறது வந்து பேக்கிங் சோடா கலக்காமல் நம்ம செய்கிறோம். அடுத்து இப்போ இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் நம்ம பால் சேர்த்தாச்சு. இப்போ இது மாதிரி கட்டி கட்டியாக தான் வரும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து அப்பம் ஊற்றுற அளவுக்கு அந்த ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடுவோம். ஏன்னா ரவா நல்லா ஊறணும். எனக்கு எந்த அளவுக்கு ரவா நல்லா உங்களுக்கு மற்றதோட ஊறி வருதோ அப்போ தான் வந்து நல்லா அப்பம் சாஃப்டாக வரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடுவோம். ஒரு சட்டி எடுத்து வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இதை வந்து அடுப்பு ஃபுல்லாக சிம்லேயே தான் வச்சு நீங்கள் பருத்து பொறிச்சு எடுக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு ரவை நல்லா வேகணும். நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது நல்லா முருகலாகவும் வரும். ஸோ அதனால் நீங்கள் சிம்மில் வச்சே நீங்கள் எடுங்க. நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துருக்கோம். சின்ன சின்னதாக போட்டு நம்ம இந்த சட்டிக்கு 2 வரைக்கும் போடலாம். இல்லை நீங்கள் பெருசாக போகணும்னு நினச்சா நீங்கள் பெரிய கரண்டி கூட வச்சு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போதைக்கு இந்த சின்ன கரண்டி எடுத்து தான் ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு ஊற்றுனதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்தனம் மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி வந்தோன்னே திருப்பி போட்டு வேண்டியதான். அது மாதிரி நீங்கள் ஊற்றுனோடே அதுவே கொஞ்சம் அடியில் வெந்தோடனே மேலே ஏறி வந்துடும். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி வந்தோன்னே அடுத்த பக்கத்து திருப்பி கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டு அது மாதிரி திருப்பி திருப்பி வேக விட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா முருகலாக வந்துடும். நல்லா ரவையும் வெந்து வந்துடும் உங்களுக்கு. இன்னொன்று நல்லா மேலே வந்துடுச்சு பாருங்கள் உப்பி. அதுவும் அதேமாதிரி கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டு திருப்பி போட்டு அப்படியே வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். ஆனால் அடுப்பு வந்து எப்பவுமே சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா வேகாது, கருகியும் போயிடும். அவ்வளோதான், நல்லா சவந்து வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டான முறுமுறுப்பான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.